நண்பர்களே, கடந்த கால வீடியோஸில் டைம் சிக்னேச்சர் பற்றி பார்த்துருக்கோம். அதுலேயும் சிம்பிள் டைம், காம்பவுண்ட் டைம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது இருவர்களர் டைம். இது மூணு தான் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் நிறைய டிவிஷன்ஸ் இருக்குது, அது பின்னாடி வரணும் வீடியோஸில் பார்க்கலாம். தற்போதைக்கு தேவையான பேசிக் நாலேஜுக்கு என்னென்ன டைம் சேஞ்ச் தேவையோ அதை பற்றி மட்டும் பார்த்துட்ருக்கோம். சிம்பிள் டைம் குரூப்பிங் 2-2 இருக்கும். காம்பவுண்ட் டைம் குரூப்பிங் குவார்டர்ஸ் 3-3 இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இர்ரெகுலர். இர்ரெகுலரில் இப்போது காமன் நம்ம யூஸ் பண்ணுற தரம் ரெண்டு தான் யூஸ் பண்ணுறோம். 1, 5, 8, 1 7, 8 இது ரெண்டு தான் நம்ம இப்போ திரைப்படங்களில் நிறைய யூஸ் பண்ணுறோம். அதில் நமக்கு தெரியும் 8 மீன்ஸ் குவாடர்ஸ், மேலே இருக்கிற டாப் நம்பர், நம்பர் ஆஃப் பீட்ஸ். ஒரு பாரில் 5 கவுண்ட் வரணும் அல்லது 5 பீட் வரணும். அந்த 5 பீட் என்ன பீட் சொல்கிறது தான் கேள்வி. இதில் 4 இருந்தாக்கா 5 கிராச்சர் பீட்ஸ் இன் எவ்ரி பார். கீழே 4 இருந்தாக்கா 7 கிராச்சர் பீட்ஸ் இன் எவ்ரி பார். இங்கே 8 இருக்கிறதுனால 5 குவாடர்ஸ் இன் எவ்ரி பார், 7 குவாடர்ஸ் இன் ஈச் பார். இப்போ 5-8 பற்றி பார்ப்போம். 5-8 மீன்ஸ் 5 குவாடர்ஸ் பீட்ஸ் இன் ஈச் பார். இப்படி பார்த்தா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், பீம் யூஸ் பண்ணுவோம். சைத்தீரிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பீம்ஸை யூஸ் பண்ணுவோம். அந்த பீம்ஸ் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். அந்த குவாடர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது 2+3 ஆர் 3+2 5 குவாடர்ஸை 2+3 ஆகும் குரூப்பிங் பண்ணுவோம். ஆர் 3+2 ஆகும் குரூப்பிங் பண்ணலாம். இது சாங்ஸ் இருக்கும். 5-8 நம்ம ஊரில் கண்ட சாப்பிட்டுன்னு சொல்லலாம். தா கத்தா கிட்ட இந்த மாதிரி வீட்டு போகிற சாங்ஸ் எல்லாமே 5-8 நம்ம சொல்லலாம். இல்லை 7-8 பார்ப்பாங்க. 7-8 மீன்ஸ் 7 குவாடர்ஸ் இன் ஈச் பார். 1, 2, 3, 4, 5, 6, 7 குவாடர்ஸ். இந்த 7 குவாடர்ஸ் பீம் பண்ணும்போது குரூப்பிங்கில் 1, 2, 3, 1, 2, 3, 4 அப்படியே போடலாம். அல்லது 4+3 ஆகும் நானும் யூஸ் பண்ணலாம். இதை நம்ம கர்நாடிக் மியூசிக்கில் மிஸ்ர சாப்புன்னு சொல்கிறோம். இது கண்ட சாப்புன்னு சொல்கிறோம். இது மிஸ்ர சாப்புன்னு சொல்கிறாங்க. 7-8 ஒரு பீட்டுக்கு 7 குவாடர்ஸ். தாக்கிட்ட தாக்க தீமி. இதே திரும்ப போனோம்னாக்கா தாக்க தீமி தாக்கிட்ட. வெஸ்டர்ன் மியூசிக்கிலே இந்த குரூப்பிங் நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த 3+4 தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அவங்க 4+3 நிறைய யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கர்நாடிக் மியூசிக்கிலும் 4+3 யூஸ் பண்ணுறோம். அதை விலோம சாப்புன்னு சொல்கிறோம். இங்கே குரூப்பிங்கில் 2+3 3+4 எப்படி வந்தது முதல்லையே போட்டு காட்டுவாங்க. இப்போ இதுக்கு ஏன் இருவர்களர் பேர் வருது நீங்கள் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிடலாம். சிம்பிள் டைமில் 2, 4, 3, 4, 4 இது எல்லாமே குரூப்பிங் குவாடர்ஸ் 2-2 பிரிஞ்சிருக்கும். காம்பவுண்ட் டைமில்
எல்லா ஃபாலோவர்ஸும் த்ரீ த்ரீயாக குரூப்பிங்கில் இருப்போம். இந்த ரெண்டு டைம்ஸ் வச்சுருப்பாங்க குரூப்பிங் ஒரே ஈவனாக இல்லாமல் டூ ப்ளஸ் த்ரீயாக இருக்குது அல்லது த்ரீ ப்ளஸ் டூவாக இருக்குது. இங்கேயும் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ஆர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ, ஒரு ரெகுலரான குரூப்பிங்கில் இல்லை. அதனால் இதுக்கு பேர் இர்ரெகுலர் டைம் சிக்னேச்சர் சொல்கிறோம். நன்றி.